ஹாய் வீவர்ஸ் வெரி குட் ஈவினிங். திஸ் இஸ் சென்னை கார் ட்ரைனர்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வந்து ஒரு கிராமத்து சைடு வந்து அந்த ரூட்டில் வந்து ஓட்டிகிட்டு இருக்கோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டிராஃபிக்கான ஒரு லொக்கேஷனு. இந்த லொக்கேஷனில் எப்படி வந்து பேலன்ஸ் பண்ணி ஓட்டணும், என்னென்ன விஷயங்கள் வந்து ஃபோக்கஸ்டாக வந்து தெரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ஸோ இந்த டிப்ஸ் தான் இன்றைக்கி சொல்லித்தரப்போகிறோம். அதாவது சிங்கிள் வே ட்ராக் ரோடு இது. ஸோ ஆப்போசிட்லேருந்து வெஹிக்கிள் வரும், இந்த சைட்லேருந்து நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ ஆப்போசிட்லேருந்து வெஹிக்கிள்ஸ் வரும்போது நம்ம எப்படி வந்து பேலன்ஸ் பண்ணிக்கணும், அதே சேம் டைம் முன்னாடி போகிற வெஹிக்கிளுக்கும் நம்ம வெஹிக்கிளுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி ஓட்டணும் அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம தெரிஞ்சிக்கணும். ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ட்ரைவ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ன் அடிங்க சார், நல்லா அடிங்க. ஓகே ஆர்ன் அடிங்க, ஆர்ன் அடிங்க. பார்த்து சார் ஆர்ன் நல்லா அடிக்கணும், உள்ளே வந்துடுவாங்க. ஆ கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க. அவங்க வந்து டூ வீலரை பொறுத்த வரைக்கும் சார் நீங்கள் நல்லாவே ஆர்ன் அடிங்க. அதுதான் நான் உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன். டூ வீலரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆர்ன கண்டிப்பாக அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அவங்க ஓரமாக போகிற வரைக்கும் அடிக்கணும். ஸோ பேலன்ஸ் பண்ணி ஓட்டுறது எப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கணும். அதே டைமில் வந்து வந்து பார்த்திங்கன்னா வண்டியை கண்ட்ரோல் பண்ணி ஓட்டுறது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லாரிலாம் போயிட்டுருக்கிறதுனால பேலன்ஸ் பண்ணி ஃபுல்லாக நிறைய லெஃப்ட் ரைட்டு வந்து இந்த ரோட்டில் திரும்பிட்டுருக்கோம். ஸோ லெஃப்ட் ரைட்டு திருப்பும் போது பேலன்ஸ் பண்ணி எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணி ஓட்டுறாரு அப்படிங்கிற விஷயம் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ மோர் தென் வந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இப்போ கவர் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் வந்து எப்படி என்ஜாய் பண்ணி ஓட்டினார், எப்படி பேலன்ஸ் பண்ணி ஓட்டுறாரு அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அதோட மூமெண்ட்டு அதோட கண்ட்ரோல் தான் பார்த்துட்ருக்கீங்க. வியூவர்ஸ் எப்படி சார் இருக்கு? நீங்க வந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் ஓட்டுறீங்க. நீங்க ரொம்ப ரொம்ப தூரம் ஓட்டிருக்க மாதிரி இருக்கு. அதான் வந்து இப்ப ரொம்ப தூரம் வந்து நீங்க கண்டிப்பா ஒரு 50 அதாவது 50 கிலோமீட்டர் ஓட்டிருக்கீங்க. அது வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் வந்து ரிட்டர்ன் போகும்போது அரௌண்ட் ஒரு 50 கிலோமீட்டர் ஓட்டுவீங்க. நல்ல பிராக்டிஸ் ஆகும் உங்களுக்கு. ஓகே ஓகே, வண்டியை கண்ட்ரோல் பண்ணி ஓட்டிட்டு இருக்காரு, இருங்க இருங்க. ஸோ எப்படி பேலன்ஸ் பண்ணி ஓட்டணும் அப்படிங்கறத வந்து சொல்லி கொடுத்துரு. போங்க சார், இந்த பெண்டு திரும்பிட்டேங்க, அப்புறம் திருப்பி கூட வந்துக்கலாம். அப்புறம் மெதுவாக போங்க, ஏன்னா பெண்ட் இருக்குது. ஸோ ஒன்ஸ் பிரெண்டை கிராஸ் பண்ணி போங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஸ்லோ டவுன் பண்ணி மெதுவாக போங்க, போங்க நடுவில் போங்க, நடுவில் போயிடுங்க. ஸோ பேலன்ஸ் பண்ணி ஓட்டுறது, ஜஸ்ட் வந்து லெஃப்ட் ரைட் திருப்புறது. இப்போ வண்டி அகேன் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை கண்ட்ரோல் பண்ணி திருப்பணும் இந்த இடத்துல. அங்கேயாவது வண்டியை ஸ்லோ டவுன் பண்ணுங்கள் லெஃப்ட் சைடில். ஸோ ஸ்லோ டவுன் பண்ணி நிறுத்திட்டு வண்டியை திருப்பிட்டு போகணும். கொஞ்சம் தாண்டி வந்திருக்கோம். ஸோ கொஞ்சம் கிராஸ் பண்ணி ரிட்டர்ன் யூ-டர்ன் பண்ணி போகணும். இப்போ வண்டியை கண்ட்ரோல் பண்ணிங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல கேப் இருக்கிற இடத்துல ஸ்லோ டவுன் பண்ணி பெண்டில் கண்ட்ரோல் பண்ணாதீங்க. ஸோ நல்லா மெயின் ரோடாக இருக்கிற இடமே கண்ட்ரோல் பண்ணுங்கள், ஸ்லோவாக போங்க. அங்கே ரோடு கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி தெரியுது. ஆ இங்கே ஸ்லோ பண்ணிங்க, இங்கே இந்த இடத்துல வண்டி இந்த இடத்துல நல்லா கண்ட்ரோல் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடில் வாங்க, ஃபுல் லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு வாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வந்து ஃபுல்லாக யூ-டர்ன் பண்ண போகிறோம். ஸோ கம்ப்ளீட்டாக வாங்க சார். ஆ ஸ்லோ பண்ணிங்க, அப்படியே நல்லா ஸ்லோ பண்ணுங்கள், நல்லாவே ஸ்லோ பண்ணுங்கள், கம்ப்ளீட் ஸ்லோ பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் திருப்பணும். ஒன்று பண்ணுங்கள், என்ன பண்ணுங்கள், அந்த இடத்துல ரைட்டு கூட எடுத்துருங்க. உள்ளே ரோடு போகிற மாதிரி தெரியுது, போய் கூட திருப்பின்னு வந்துடலாம். ஸ்லோவாக ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுங்க வண்டியை. ரைட்டில் பா வண்டி வருதுன்னு பார்த்துக்கோங்க, இண்டிகேட்டர் போட்டுங்க. இண்டிகேட்டர் போட்டு அப்படியே ஸ்லோவாக போங்க. அப்புறம் திருப்பறது மட்டும் மெதுவாக திருப்பிக்கலாம். போகலாம், போங்க ரைட்டில் எடுங்க வண்டியை. சார் ரைட்ல எடுத்துருங்க வண்டியை. உள்ள போடுவா? ஆமா ஆமா, சரி சரி, வண்டி கார் வரும், கார் வரும். வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க, போங்க டக்குனு போயிடுங்க, உள்ள போயிடுங்க. முதல்ல ஸ்லோவா போங்க, உள்ள இருக்காது எல்லாம் எதுவும் இருக்காது. வாங்க லெஃப்ட் வாங்க, லெஃப்ட் வாங்க, லெஃப்ட் வாங்க, ஸ்லோ பண்ணுங்க, ஸ்லோ பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோட்ல வந்து ரிவர்ஸ் எடுக்கணும். அதாவது வந்து மெயின் ரோடு இருங்க சார், நான் இறங்கி போய் பார்த்து சொல்றேன், கைட் பண்றேன். ஏன்னா மெயின் ரோடுங்கிறதுனால நீங்கள் அப்படியே எடுக்க முடியாது, ரெண்டு சைடு வண்டி வரும். ஆனால் கைட் பண்ணி நீங்கள் மெதுவாக எடுப்பீங்க, இருக்கா? ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மெயின் ரோடாக இருக்கிறதுனால வண்டியை வந்து ஸ்லோ டவுன் பண்ணி மெதுவாக வண்டியை வெளில எடுக்கணும். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா வரலாம் சார், வாங்க வரலாம் சார், வாங்க அப்படியே வாங்க, ஸ்லோவாக வாங்க, வரலாம் வாங்க, வரலாம் வாங்க சார், வாங்க வாங்க, லெஃப்ட் திருப்புங்க, லெஃப்ட் திருப்புங்க, கம்ப்ளீட் லெஃப்ட், கம்ப்ளீட் லெஃப்ட் திருப்புங்க. ஆ ஓகே ஓகே, இன்னும் கொஞ்சம் வாங்க. ஆ ஓகே போதும், ரைட் ஃபஸ்ட் கீரை போட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஓரமாக நிறுத்துங்க, குயிக்காக போங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போயிடுங்க குயிக்காக, அவ்வளோதான். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வந்து ஒரு ஹைவே ரோடு இருக்கிறதுனால வண்டியை ஸ்லோ டவுன் பண்ணி கைட் பண்ணி தான் வந்து எடுக்கணும். ஸோ டைரெக்டாக எடுக்க முடியாது. ஸோ அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப குயிக்காக வந்து நம்ம வண்டியை வந்து மூவ் பண்ணி ரிவர்ஸ் எடுத்து கட் பண்ணி திருப்பணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ ரெகுலராக நீங்கள் வந்து நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். தேங்க்யூ வியூவர்ஸ்.